ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாபோ ரியூ. ஹேங்கர் டெல்ஸ் நம்ம ஹாட்ஸ்டாரில் விட்டுருக்காங்க. படத்தோட லைன் என்னன்னா, நாலு ஹேங்கர் அவங்களுடைய கதை தான் அது. ஃபஸ்ட் ஹேங்கர் வந்து சினிமா ஹீரோ, அவருடைய பர்சனல் ரிலீஸ் வந்து எப்படி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு இதுவாக பண்ணலான்னு நினைக்கிறாரு, அவரால் முடியல. ஷோ வந்து 10:00 சொல்லிட்டு உடனே கேன்சல் ஆகிற மாதிரி, அவருடைய ஃபீலிங் எப்படி, அவருடைய இது என்ன, சூப்பராக பக்காவாக சொல்லியிருக்காங்க. அவருடைய ஆக்டிங் பக்காவாக இருந்தது. ரெண்டாவது வந்து பிந்து மாதவி, அவங்க வந்து தூக்கத்தில் நடக்கிற வியாதி, அவங்க பக்கத்தில் மேரேஜ் ஆகிட்டு மதியமான ஹவுஸ் ஒய்ஃபான மதியமான தூங்குவாங்க. அது தூங்க முடியாத விஷயத்தெல்லாம் பக்கத்து அக்கத்தில் ஒரு ஃபேமிலிங்கெலாம் பண்ணுற விஷயமும் சரி, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, ஃபார்ஃபர்ட்டாக ஒரு சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தரவங்க அவங்களுடைய ஃபேமிலி விஷயத்த வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபுட்டு ஃப்ரேயர், அவங்க வந்து சாப்பிட்ற விஷயத்தில் வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் போயிருக்கிறவனது வந்து நான் இந்த இது வெஜிடேபிள் தான், அதனால் அவங்க உடனே டாக்டர்கிட்ட இது செக் பண்ண சொல்ல, நீங்கள் கரெக்டாக கண்டிப்பாக எக்கு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்கிறாங்க. எக்கு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்ல சொல்ல அவங்க அந்த ஏரியாவில் அது இல்லாதனால அதனால் வர பிரச்சனை. அவங்களுடைய நடிப்பு சூப்பராக இருக்குது. சாப்பிட்டாங்களா இல்லையா அது மாதிரி விஷயம்லாம் ஒரு விஷயம் வந்து அவங்க நடிப்பு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொருத்தர் வந்து மேரேஜ் அவ்வளோ ஒரு பர்சனாலிட்டி பண்ணிட்டு ஒரு கம்பெனியில் ஒரு இது பண்ணுறதும், அதுக்கப்புறம் வந்து அவருக்கு மேரேஜ் கல்யாணம் ஆகாததுக்கும் என்ன காரணம்னு பார்த்தா ஹெல்மெட்ரு போட்டு சுற்றுவாங்க, தலைக்கவசம் போட்டு வண்டியில் சுற்றினு அவருடைய ஜாப் அது மாதிரி பண்ணுவாங்க. அதால் எவ்வளோ பெரிய பிரச்சனை. அவர் போய் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அது சூப்பரான சரியான சீன்லாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாலு விதமாக பண்ணியிருக்காங்க. இது வெப்சீரிஸ் தான், ஹாட்ஸ்டாரில் விட்டுருக்காங்க. படம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டாக இருக்குது கதை வந்து. கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்தில் முடிய வேண்டிய படம். இது படம் சொல்ல முடியாது, வெப்சீரிஸ்னால ஒரு 1/2 hour தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்து முடிச்சிடலாம். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கதை. கண்டிப்பாக பாருங்கள் ஹாட்ஸ்டாரில். 4 பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள் ஆங்கர் டெல்ஸ். சூப்பர்.